ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் நான் உங்க புருஷா நான் உங்க புருஷா நான் உங்க புருஷா இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் மாஸான டாபிக் செம்ம டாபிக் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் இது உங்கள் குட்டி ஸ்டோரிஸ் சேனல் அண்ட் நான் உங்கள் புரோஜா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு இந்த வீடியோவில் வந்திருக்கேன். என்னடா இவ ரொம்ப நேரமாக சன்செட்டையே காமிச்சிட்ருக்காளே அப்படின்னு யாருமே யோசிக்காதீங்க. நான் சும்மா தான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக மொட்டை மாடிக்கு வந்தேன். ஸோ சன்செட் கொஞ்சம் அழகாக இருந்துச்சு பார்க்க மேலே மேகங்களோட. ஸோ உங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்னு தோணுச்சு, காமிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து சூப்பரான ஒரு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதாவது வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நம்மளோட கார்டனே ஒரு வ்ளாகாக பண்ணலாமே அப்படின்னு ஒரு சின்ன யோசனை. என் கார்டன் ரொம்ப சின்ன கார்டன் தான், ஸோ காமிக்கிறேன். ஸோ இதுதான் எங்கள் கார்டனில் இருக்கிற மாங்காய் மரம். ஆக்சுவலாக மாங்காய் மரம் 1995 சம்திங் அப்போ நட்டு வச்சதாவது நினைக்கிறேன். ஸோ மொத்தம் ரெண்டு மாங்காய் மரம் இருக்குது. ஸோ இதுதான் எங்கள் வீட்டு மாங்காய் மரம். ஆக்சுவலாக எங்கள் மாங்காய் நிறையா அப்படியே தொங்கும் நம்ம கையில் பறித்து சாப்பிட்ற மாதிரியே, பட் வந்து இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் பறிச்சிட்டோம். ஸோ அதனால் உங்களுக்கு கண்ணில் எதுவுமே அம்புடல. நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் மாங்கோஸை. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மாங்கோஸ் ரெண்டு இருக்குது. நம்ம கையிலேயே அப்படியே பறித்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம் அந்த மாதிரியான மாங்கோஸ் தான் இருக்குது. நான் கையிலேயே இப்படி பறித்து கூட சாப்பிடுவேன், அந்த மாதிரி தான் மாங்கோஸ் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ட்வின் மாதிரி ஒரு மேங்கோ ஒட்டிக்கிட்டே இருக்குது. ஸோ இது கிளார் அடிக்கிறதுனால சரியாக தெரில, இப்போ சரியாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மேங்கோஸ் இருக்குது. அங்கேயும் அந்த பக்கமும் ரெண்டு அதே மாதிரி தான் ஒட்டிகிட்ருக்கு. ஸோ இங்கே இங்கே இந்த ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு மேங்கோ ஒன்றா இருக்குது, பார்க்கவே நல்லாயிருக்கு. அண்ட் இதான் மேங்கோ. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சாப்பிட ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ரா மேங்கோவும் ரொம்ப புளிக்காது, பட் ஸ்டில் கொஞ்சம் புளிக்கும். இருந்தாலும் ரொம்ப புளிக்காது. மேங்கோஸ் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நல்லா சாப்பிட்லாம். மே டைம் அப்போ நல்லா காய்க்கும். ஸோ நாங்கள் பறித்து சாப்பிடும் போது அந்த டேஸ்ட்டே தனி. பறித்ததுனால மேங்கோஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு காமிக்க தான் இப்போ நான் மேங்கோஸ் தேடிட்டுருக்கேன். இந்த வங்க இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நாலு மேங்கோஸ் ஒன்றா தொங்குது. ஸோ அதெல்லாமும் பறித்து சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப பெரிய மரம், ரொம்ப வயசான மரமும் கூட அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டு மரம் இருக்குது இல்லையா. ஸோ மொட்டை மாடியோட அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் மாங்காய் மரம் தான் இருக்குது. கார்டன்லேயே ஒரு ஸ்பெஷல் திங் அப்படின்னு சொன்னோன்னா மாங்காய் மரத்தை தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோடைய இலைகளையும் நிறையா நாங்கள் வந்து வீட்டுக்கு வாசலில் கட்டி வைப்போம். ஆக்சுவலாக அது நிறைய பேர் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ இன்னும் கிளியராக கட்டுறேன். அப்படியே பின்னாடி டார்க்காக இருக்குல்ல, ஸோ அதெல்லாமும் எங்கள் வீட்டு மேங்கோ ட்ரீஸ் தான், அவ்வளோ பெருசு. அண்ட் அடுத்ததுனால் பார்த்திங்கன்னா எங்களோட கார்டனில் வந்து ஒரு பெரிய கோகோனட் ட்ரீ இருக்குது. இதுவும் ஆக்சுவலாக இந்த மேங்கோ ட்ரீயோடு சேர்ந்து வளர்ந்த ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கோகோனட் ட்ரீயவே நான் இப்போ தான் ஃபுல்லாக பார்க்குறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சீனரி அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் போல் இருந்துச்சு, பட் எடுக்க முடியாது. அண்ட் இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் ஃப்ளார்ஸும் இருக்கும். இந்த ஃப்ளார் ரொம்ப பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு, அதான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நிறையா ஃப்ளார்ஸும் இருக்குது. இது அப்படியே ஃபோட்டோ எடுக்க தான் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால ஃபோட்டோ எடுக்க முடில. ஸோ இதுதான் மேங்கோ ட்ரீ. இப்போ நம்ம அடுத்த இதெல்லாம் பார்ப்போம் வாங்க. ஆக்சுவலாக இதுதான் வந்து இதுதான் நித்தியமல்லி செடி, உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மொட்டை மாடி வரைக்கும் இந்த செடி வந்து எங்கள் வீட்டில் வளர்ந்துருக்கு. பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நான் மொட்டை மாடியில் நின்றுட்டுருக்கேன் பாருங்கள். இங்கேருந்து கீழே வரைக்கும் அவ்வளோ வாசனையாக இருக்கும். நம்ம தலையில் அழகாக சூப்பராக கட்டி வச்சுக்கலாம். அண்ட் அடுத்ததாக வந்து கற்றாழை உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக மூஞ்சிக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா இது ரொம்ப நல்லது. அண்ட் இதுதான் அந்த நித்தியமல்லி முட்டு. அண்ட் அடுத்தது வந்து இதுதான் அரளி செடி, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இது வந்து நந்தியா வெட்டை செடி. இங்கேருந்து கீழேருந்து மாங்காய் வியூ நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்டு அடுத்ததாக இதுதான் வந்து வாழை மரம், எங்கள் வீட்டு வாழை மரம். கொஞ்சம் இப்போ தான் வளர்ந்துட்டே வருது நல்லா. அண்ட் இது வந்து
சித்தரத்தை மருத்துவ குணம் வாய்ந்தது. எங்கள் வீட்டு கார்டன் ரொம்பவே ஒரு ஸ்மால் கார்டன் தான், நான் எனக்கு பிடிச்ச கார்டன். கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு கார்டன்னா பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் ஒரு அண்டர்ச்சா.